வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோசன். இலங்கையினை 5 பிராந்தியங்களாக வகுக்கும் முன்மொழிவு தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கரிசனை செலுத்தியுள்ளதுடன் அது தொடர்பிலான வரைவினை தன்னிடத்தில் கையளிக்குமாறும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். புதிய அரசியலமைப்பு செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை பெற்று செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ள அரசாங்கம் அரசியலமைப்பு உருவாக்கத்தில் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து வெற்றி காண வேண்டும் என்ற முனைப்பு காட்டி வருகிறது. குறிப்பாக தமிழ் தரப்பின் பங்களிப்பினை பெறுவதில் பல்வேறு நகர்வுகளையும் பிரதமர் கொண்டுள்ள நிலையில் தமிழ் தரப்பில் முக்கியஸ்தர் ஒருவரிடம் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கலந்துரையாடிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இலங்கையினை 3 அலகுகளாக பிரிப்பதற்கான பரிந்துரைகள் கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார். முன்னதாக அரச காலத்தில் இருந்தது போல் 3 மாகாணங்களை மாத்திரம் முன்னெடுத்து செல்ல நிபுணர்கள் குழுவால் தனக்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்த யோசனையினை பிரதமர் மஹிந்தவும் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனாலும் 3 அலகுகளாக இருக்கின்ற போது சுமூகமான சூழலுக்கு பதிலாக மேலும் நெருக்கடிகள் அதிகரிக்கும் வாய்ப்புகளே அதிகமாக உள்ளதாக குறித்த தமிழ் பிரமுகர் பிரதமரிடம் எடுத்து கூறியுள்ளதுடன் தமிழ் தரப்பினால் ஏற்கனவே 5 பிராந்தியங்களாக வகுக்கும் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருப்பதையும் அவர் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அதனையடுத்து பிரதமர் அந்த முன்மொழிவினை தன்னிடம் கையளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதோடு தமிழர்களும் புதிய அரசியலமைப்பு செயற்பாட்டில் பங்கேற்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது 1972 புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அரசியல் நிர்ணய சபைக்கு தமிழர் தரப்பின் முன்மொழிவுகளை செய்வதற்கான பொறுப்பு தமிழரசு கட்சியின் அப்போதைய உடுபில் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரான விஸ்வநாத தர்மலிங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததுடன் அவர் பூரணப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் நிர்ணய சபைக்கான முன்மொழிவுகளை செய்திருந்தார். அந்த முன்மொழிவில் சமஷ்டி அடிப்படையில் 5 மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வடக்கு கிழக்கு தனி மாநிலமாகவும் தெற்கு மேற்கு ஒன்றிணைந்த மாநிலமாகவும் வடமத்திய வடமேல் ஒன்றிணைந்த மாநிலமாகவும் மத்திய மாநிலம் தென்கிழக்கு மாநிலம் அவ்வாறான 5 மாநிலங்களே தமிழ் தரப்பினால் முன்மொழியப்பட்டிருந்தது. ஆனாலும் அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன இந்த முன்மொழிவை நிராகரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு இனமும் தமது உறவுகளை நினைவு கூறவும் தமது உரிமைகளை வலியுறுத்தி அறவழியில் போராட இந்த நாட்டின் சட்டத்தில் இடமும் உண்டு, உரிமையும் உண்டு. அதை எவரும் பறிக்கவே முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, ஜேவிபியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக் ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். இந்த அரசின் அடாவடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் அதிலும் தமிழர்களை இந்த அரசு மேலும் வதைக்கின்றது. தமிழ் மக்களின் ஆணையுடன் நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ள தமிழ் தலைவர்கள் இன்று தங்கள் இன உரிமை சார்ந்த விடயங்களை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதை நாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நமது கண்டனங்களை நேரில் தெரிவித்துள்ளோம். இதேவேளை கடந்த கால அமைதியின்மைகளினால் தமது உறவுகளை நினைவு கூறவும் அந்த உரிமை மறுக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக அறவழியில் போராடவும் தமிழர்களுக்கு உரிமை உண்டு. அதே இராணுவத்தை கொண்டு அல்லது போலீசாரை கொண்டு அல்லது நீதிமன்றத்தை கொண்டு தடுத்து நிறுத்தும் ஈனத்தனமான செயலினை இந்த அரசாங்கம் உடன் கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். இலங்கை இராணுவத்தினரால் தயாரிக்கப்பட்ட 9 நவீன ஜுனிஃபெல்ஸ் கவச வாகனங்கள், 1 புதிய மீட்பு வாகனம் மற்றும் 3 கொள்கலங்கள் ஆகியன மாலி நாட்டில் உள்ள ஐக்கிய நாட்டு சமாதான அமைதி காக்கும் பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அவை அந்த நாட்டில் உள்ள கடினமான நிலப்பரப்புகளில் பரிசாத்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. உலகளாவிய தொழில்நுட்பத்திற்கு சவாலாக இலங்கை இராணுவம் குளிரூட்டப்பட்ட ஜுனிகோன் நவீனமயப்படுத்தப்பட்ட ஜுனிஃபெல்ஸ் குறித்த கவச வாகனத்தை தயாரித்துள்ளதன் மூலம் இலங்கையானது இராணுவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் ஒரு அடையாளம் திகழ்கிறது. இலங்கை இராணுவத்தின் மின்சார மற்றும் இயந்திரவியல் பொறியியலாளர் படையணியின் படையினரால் இவை தயாரிக்கப்பட்டுள்ளன. இதில் 9 ஜுனிஃபெல்ஸ் கவச வாகனங்கள் உட்பட 1 புதிய மீட்பு வாகனம் மற்றும் 3 கொள்கலன்கள் ஆகியன மாலியில் உள்ள அமைதி காக்கும் பணியில் உள்ள ஐக்கிய நாடுகள் இலங்கை அமைதி காக்கும் படையினரின் பயன்பாட்டின் நிமித்தம் கடந்த June 26 பாதுகாப்பு தலைமை பிரதானியும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வாவினால் வரையறுக்கப்பட்ட பென்ட்லைன் ஷிப்பிங் ஏஜென்சிகள் நிறுவனத்திடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் இலங்கை இராணுவத்தினரால் தயாரிக்கப்பட்ட குறித்த ஜுனிஃபெல் கவச வாகனங்கள் மாலியில் பரிசாத்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தற்போது மாலியில் 20 அதிகாரிகள் மற்றும் 223 இராணுவ சிப்பாய்கள் உட்பட 243 பேர் ஐநா இலங்கை அமைதி காக்கும் படையினர் மாலி அமைதி காக்கும் படையினர் அமைப்பில் பணியாற்றுவதோடு 65 வாகனங்களும் சேவையில் உள்ளது. இதேவேளை குறித்த புதிய கவச வாகனங்களானது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களிடம் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தேசிய பட்டியல் ஊடாக ஒரே ஒரு ஆசனம் கிடைத்துள்ள போதிலும் இதுவரை குறித்த ஆசனத்திற்கு இன்னமும் யாரும் நியமிக்கப்படவில்லை. ஆசனத்தை தமக்கு தருமாறு கட்சியில் உள்ள பலர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ரணிலே குறித்த ஆசனத்தினூடாக நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என பலர் கூறியுள்ளனர். எனினும் இதற்கு ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்தும் மறுப்பு தெரிவித்து வருகின்றார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை
பதவியினை ஏற்றுக்கொள்வதற்கான கோரிக்கையினை பரிசீலிப்பதற்கு தயாராக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர அறிவித்துள்ளார். மாத்தறையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மங்கள சமரவீர தான் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியினை விட்டு வெளியேறவில்லை என்றும் தாம் தற்போதும் கட்சியில் உறுப்பினராகவே உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த பொதுத் தேர்தலில் சுமார் 1.6 மில்லியன் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை என்றும் சரியான தலைவர் மூலம் கட்சியினை மீளவும் புத்துணர்ச்சியோடு முன்கொண்டு செல்ல முடியும் எனவும் தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக விலகியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் குரல் எழுப்ப முடியுமே தவிர எதனையும் செய்ய முடியாத நிலைமையே காணப்பட்டது என தபால் சேவைகள் வெகுஜன ஊடகத்துறை தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வின்சென்ட் தேசிய பாடசாலையின் அதிபர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற 200வது ஆண்டு பூர்த்தி விழாவும் நினைவு முத்திரை வெளியிடும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது குறித்த நிகழ்வில் உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தற்போது அரசாங்கம் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் 3 தேசிய பாடசாலைகளை விரைவாக உருவாக்குவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வரும் அதேவேளை வாகரையில் 3 தேசிய பாடசாலைகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. ஏப்ரல் 21 அசம்பாவிதத்துக்கு பின்னர் சுற்றுலாத்துறை பாரிய வீழ்ச்சி கண்டதனால் பொருளாதாரத்துறை பெரும் பின்னடைவை எதிர்கொண்டது. தொடர்ந்து முழு உலகத்தையுமே உலுக்கிக் கொண்டிருக்கும் நோய் தொற்றினால் பொருளாதாரம் மீண்டும் சரிந்துள்ள நிலையில் இந்த நாட்டினை பொருளாதார ரீதியாகவும் அபிவிருத்தி ரீதியாகவும் முன்னேற்ற பாரிய வேலை திட்டத்தினை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. அரசாங்கம் பதவியேற்று சிறிய காலத்திற்குள்ளேயே 50,000 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 900க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவையாக உள்ளது. இதனால் குறித்த பட்டதாரிகளில் உள்ளவர்களுக்கு ஆசிரிய பயிற்சிகளை பாடரீதியாக வழங்கி உள்ளீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனைவிட காப்போதா சாதாரண தரத்தினை தவறுவிட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற 100,000 இளைஞர் யுவதிகளுக்கு எதிர்வரும் காலத்தில் நியமனங்களும் வழங்கப்பட உள்ளன. இதேவேளை இந்த அரசாங்கத்திலே முக்கிய பொறுப்பில் இருப்பதனால் ஏனைய அமைச்சர்களுடன் இணைந்து இந்த மாவட்டத்தில் குவிந்து கிடக்கும் தேவைகளை நிறைவேற்றிய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமக்கு உள்ளது என்றும் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். திலீபனின் நினைவேந்தல் தடைக்கு எதிரான வழக்கில் இம்முறை நான் வழக்குகளில் முன்னிலையாகவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். திலீபனின் நினைவேந்தலை நடத்தக்கூடாது என யாழ் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 20 பேரில் யாரும் என்னை முன்னிலையாகும்படி கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். வழக்கொன்றில் முன்னிலையாகுவதானால் அந்த தரப்பினர் சட்டத்தரணியினை அணுக வேண்டும். கடந்த முறை யாழ் மாநகர சபை முதல்வர் ஆனுல் தென்னை தொடர்பு கொண்டு முன்னிலையாகும்படி கேட்டுக்கொண்டார். அதனால் முன்னிலையானேன். நிலைவேந்தலுக்கு நீதிமன்றம் அனுமதியும் வழங்கியது. அதற்கு அடுத்த முறையும் அனுமதி கிடைத்தது. இதே நீதிமன்றம்தான் அன்று நினைவேந்தலுக்கு அனுமதி அளித்தது. அந்த வழக்கின் தீர்ப்பினை மேற்கோள் காட்டியிருந்தாலே இம்முறை நினைவேந்தலுக்கு அனுமதி கிடைத்திருக்கும். நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரே என்னை ஆனல்ட் அழுகியதால் அதில் பலன் இருக்கவில்லை. இதேவழி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனுஷ்டிக்க வேண்டுமென மக்கள் தன்னெழுச்சியில் விரும்பியிருந்த போதிலும் திலீபன் நினைவேந்தலை நடத்த வேண்டுமென்ற உணர்வு தமிழ் மக்களிடம் இருப்பதாக தெரியவில்லை. சில அரசியல் கட்சிகள் இதனை ஒழுங்கு செய்யும் நிலையில் நினைவேந்தலை செய்யும் உரிமை தமக்கு இருப்பதாக மக்கள் உணர்கிறார்கள். யாராவது நினைவேந்தலை ஒழுங்கமைத்தால் மக்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டார்.